ஒன்னும் டென்ஷன் ஆகாத, எனக்கு குழந்தைய நினைச்ச டென்ஷன் இல்ல, காந்திய நினைச்சு தான் டென்ஷனா இருக்கு. இப்பெல்லாம் அலூஃபா சுத்திட்டு இருக்காரு, வீட்டுக்கும் டைமுக்கு வர்றதில்ல. ஏதாவது பொண்ணோட தொடர்பு இருக்கும்னு கொஞ்சம் சந்தேகமா இருக்கு. இந்தியா கிட்ஸ் பிரசன்ஸ் தளபதி விஜய்ஸ் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் மூவி செலிபிரிட்டி ஷோ. டைட்டில் ஸ்பான்சர் சிக் ஸ்ட்ராங் அண்ட் டாக் ஷாம்பு, மிஸ்டர் கோல்டாயில்ஸ், பவர்ட் பை அனுஜ் டைல்ஸ், ஜிடி ஹாலிடேஸ், விவோ V40 மொபைல் போன் மற்றும் ஜெயச்சந்திரன் கோல்டன் டைமண்ட். ஐயோ, விஜய் படம் மிஸ் பண்ண போறேனே அப்படின்னு நினைச்சேன். டெக்னிக்கலி இது பாசிபிள் அப்படின்னு நாங்க டிவி கமர்ஷியல்ஸ் எல்லாம் பண்ணி ட்ரை பண்ணோம். சென்னையில வாய்ஸ் ஸ்டோர் ஸ்டுடியோல இருந்து டைரக்ஷன் டீம் மானிட்டர் பண்ணாங்க, இங்க ஹாலிவுட் ஸ்டுடியோஸ்ல இருந்து வீவர் ஒர்க்கிங். நிறைய பேர் வச்சு வாய்ஸ் டெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஒன்னும் டென்ஷன் ஆகாத, எனக்கு குழந்தைய நினைச்சலாம் டென்ஷன் இல்ல. பிக்சர் வந்து லீக் ஆயிடும், ரிஸ்க் அப்படின்லாம் சொல்லி பயந்தாங்க. இப்படி டெக்னிக்கலி பாசிபிள் அப்படிங்கிறது கூட அவங்களால நினைச்சு பார்க்கவே முடியல. வென் யூ கேன் டூ VFX அண்ட் எல்ல வி கேன் டூ டப்பிங் அப்படின்னப்போ ஃபர்ஸ்ட் சீனே வந்து சைல்டிஷ் ஆக்ட் பண்ணும் போது, யூனோ, யூ கான் இமேஜின் சீனை பார்த்தோன்னே அப்படியே ஹி பிகேம் லைக் எ 25-year-old guy. நல்ல மெமரி அப்படின்னா அது என்னவா இருக்கும்? லவ் டுடே. ஓகே, படிஞ்ச வரைக்கும் விபூதி வச்சுக்கோ, தாடியை ட்ரிம் பண்ணிக்கோ, ஷேவ் பண்ணிக்கோ, ஷர்ட் அயன் பண்ணிக்கோ, நீட்டா அயன் பண்ணிக்கோ, அவ்வளவுதான். நீ தான்டா மாப்பிள்ளை, இதை யாராலையும் தடுக்க முடியாதுடா. ஹாய் மேம், வணக்கம். வணக்கம் அண்ட் வெல்கம் டு இந்தியா கிட்ஸ். எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். பொண்ணு இங்க படிக்கிறா, அதனால வருஷத்துல சில மாசங்கள் இங்க வந்து அவளோட இருப்பேன். voice behind their beautiful emotions and beautiful faces. So adu eppa panninga andha padathukaga inge irukumbodha o california la irukumbodha? Yeah, first ayyo vijay padam miss panna porene appdi nenchen and technically idu possible appdinu naanga tv commercials la panni try pannom. TV and radio commercials. ரொம்ப நல்லா வந்தது குவாலிட்டி. ஜோவோட ரீசெண்டாக ஒரு ஆட், ஒரு ஜுவல்லரி ஆட் பண்ணேன், அது அந்த குவாலிட்டி ரொம்ப நல்லா இருந்தது, நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்ணாங்க. ஸோ இதை எக்ஸ்பிளைன் பண்ணேன். வெங்கட் பிரபு கொஞ்சம் ப்ராட் மைண்டட், ஹி அண்டர்ஸ்டுட் த டெக்னாலஜி. ப்ரொடியூசர்ஸ் கொஞ்சம் பயந்தாங்க, ஐயோ எப்படி வேற ஸ்டுடியோக்கு அனுப்புறதுன்னு. ஸோ தேங்க் காட், சென்னையில் வாய்ஸ் ஸ்டோர் ஸ்டுடியோலேருந்து டைரக்ஷன் டீம் மானிட்டர் பண்ணாங்க, இங்க ஹாலிவுட் ஸ்டுடியோஸ்ல இருந்து வீவர் ஒர்க்கிங். ஸோ சைமல்டேனியஸ்லி லைவா எப்படி சென்னையில பண்ணுவோமோ அதே மாதிரி ரெக்கார்டிங் ஸ்டுடியோ இங்க, ஐ மீன் என்ஜினியர், சவுண்ட் என்ஜினியர் அண்ட் டைரக்ஷன் டீம் அங்க, அப்படி பண்ணோம். அமேசிங். அதாவது ஒரு வாய்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, இங்க அஃப்கோர்ஸ் உங்களுக்கு தெரியும், இங்க இல்லாத டப்பிங் ஆர்டிஸ்ட் இருக்கு, நீங்க தான் வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து நிறைய பேர் வச்சு வாய்ஸ் டெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஸ்னேகாவை கூட ட்ரை பண்ணாங்களாம், பட் எனக்கு தான் வரணும்னு இருக்கு. சீரியஸ்லி மேம், எப்படி, ஹவ் யூ ஃபீலிங் ரைட் நவ்? திஸ் இஸ் ரியலி அமேசிங். அதாவது நீ இங்க இருந்து வந்து பண்ணிட்டீங்க கூட இவ்வளவு பெருசா தெரிஞ்சிருக்காது. நீங்க அங்க இருந்துட்டு இப்ப வந்து இந்த மாதிரி ஒரு கனெக்டிவிட்டி, இந்த மாதிரி ஒரு டெக்னிக்கலான ஒரு விஷயத்த வந்து அவங்க புரிஞ்சு அதுக்கப்புறம் வந்து அதை பாசிபிள் ஆக்கிருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது சீரியஸ்லி ஓவர்வெல்மிங் அண்ட் ரொம்ப அஸ்டானிஷிங்கா இருக்கு, ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருக்கு. யூடியூப்ல ஒருத்தர் போட்டிருந்தாரு படத்துல, அண்ணா VFX சூப்பர்னு. ஸோ வெங்கட் பிரபு VFX லாஸ் ஏஞ்சல்ஸ் தான் பண்ணாரு. ஸோ VFX லாஸ் ஏஞ்சல்ஸ்ல பண்ணும் போது டப்பிங்கும் பண்ண முடியாதா அண்ணா? ஸோ வி டிட் இட் ஃப்ரம் ஹியர். அண்ட் வாட் ஐ ஷுட் தேங்க் இஸ் லைக், தேங்க்யூ ஸோ மச் வெங்கட் பிரபு சார், இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு, இந்த மாதிரி ஒரு நல்ல படம் டைரக்ட் பண்ணதுக்கு. ஏன்னா இந்த படத்தில் ப்ரீ ப்ரொடக்ஷன், போஸ்ட் ப்ரொடக்ஷன், எவ்வளோ டெக்னீஷியன்ஸ், எவ்வளோ ஆர்டிஸ்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க, அவ்வளோ ஹார்ட் ஒர்க், அவ்வளோ எஃபர்ட் போட்டிருப்பாங்க. அதெல்லாமே வந்து வி ஆர் பெய்டு லைக் திஸ் பிகாஸ் ஆஃப் த டைரக்டர். அவர் ஒரு நல்ல படம் பண்ணாதான் எங்கள் எல்லாருக்குமே வந்து பேரும் போகணும் இல்லையா? அங்கே சொதப்பிட்டாங்கன்னா எங்கள் எல்லாரோட எஃபர்ட்டும் ஸ்வெட்டும் வேஸ்ட்டாக போயிடும். ஸோ அதனால ஐ வாண்ட் டு தேங்க் ஹிம். ஐயோ அண்ணா, சாமி, சூப்பர் படம் எடுத்துட்டீங்க, ரிவ்யூ எல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு கேட்கறதுக்கு.
நல்ல படங்களே கழுவி கழுவி ஊத்துவாங்க, கேட்க வேண்டாம். பட் இந்த படத்தோட ரிவ்யூலாம் கேட்கும் போது, யூனோ, ஃப்ரம் லேடிஸ் டு யங்ஸ்டர்ஸ் டு மிடில் ஏஜ் பீப்புள், எல்லாருமே பாசிட்டிவ் ரிப்போர்ட் பார்த்தோன்னே ஐ வாஸ் சூப்பர் ஹாப்பி. ஐ வாஸ் தேங்கிங் காட் சோ மச். கண்டிப்பா மேம், கண்டிப்பா. சோ உங்களுடைய அந்த கஷ்டங்கள் சொல்ல முடியாது, அந்த எஃபர்ட்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா பலன் கிடைச்சிருச்சு. சோ ஃபைனலி அண்ட் ஆஃப்டர் ஹியரிங் ஆல் தி ரிவ்யூஸ் ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க. அதே சந்தோஷத்துல இந்த ப்ராஜெக்ட்க்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி அழைப்பு வந்துச்சு, யார் மூலமா வந்துச்சு, ஹவ் வாஸ் தட் யூ ஆல் ஸ்டார்டட், ஹவ் டிட் இட் ஸ்டார்ட்? ப்ரொடியூசர் சைட்ல இருந்து தான் கால் பண்ணாங்க. கால் பண்ணி எங்க இருக்கீங்க அப்படின்னாங்க. சென்னையில இல்ல சார். ஐயோ இல்லையா, என்ன பண்ணலாம் அப்படின்னாங்க. இல்ல இல்ல இப்படி எல்லாம் பண்ணலாம் எக்ஸ்பிளைன் பண்ண. ஐயோ இது வந்து சென்டிமெண்டா இந்த ஸ்டுடியோலதான் பண்ணணும், வேற எங்கேயும் பண்ண முடியாது, பிக்சர் வந்து லீக் ஆயிடும், ரிஸ்க் அப்படின்லாம் சொல்லி பயந்தாங்க. இப்படி டெக்னிக்கலி பாசிபிள் அப்படிங்கறது கூட அவங்களால நினைச்சு பார்க்கவே முடியல. அப்புறம் நம்ம ஒரு சீன் ட்ரை பண்ணலாம், லெட்ஸ் ட்ரை அப்படின்னதுக்கு அப்புறம் கூட அவங்களுக்கு சந்தேகமா இருந்தது. தென் ஐ எக்ஸ்பிளைன்ட் டைரக்டர், அவர் அங்கே எல்லையில தான் இருந்தாரு. ஸோ அப்போ பேசும்போது, ஸோ வி கேன் டூ திஸ் இஸ் இட்ஸ் வென் யூ கேன் டூ விஎஃப்எக்ஸ் இன் எல்ஏ, வி கேன் டூ டப்பிங் அப்படின்னப்போ ஹீ ஹேட் த ட்ரஸ்ட் அண்ட் பிலீஃப். ஸோ அவர் ஓகேன்னு சொன்னோன்னு வி கான்டாக்டட் பாய்ஸ் ஸ்டோர் ஸ்டுடியோ அங்கேருந்து சூப்பர்வைஸ் பண்ணுறதுக்கு, அண்ட் இட் ஆல் ஹேப்பன்ட். சூப்பர். ஆக்சுவலி இது வந்து இந்த பேச்சுவார்த்தை தொடங்கி இந்திய உலகில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சொல்றது ஒரு மாதிரி ஒரு நர்வஸ்னஸ், ஒரு எக்ஸைட்மெண்ட் எல்லாமே கலந்துருக்கும்ல, கியூரியாசிட்டில. ஏன்னா இது நல்லபடியா வரணும், இது ஃபர்ஸ்ட் நமக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும், இது பாசிபிள் ஆக்கணும் அப்படிங்கிறது இருக்கும். அவங்க வேற ஒரு சீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்க ஓபன் என்ன ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலைமை இருக்கும். ஏன்னா எமோஷன்ஸ் அதெல்லாம் எப்படி நீங்க ஹேண்டில் பண்ணீங்க? எனக்கு இப்போ உங்க இடத்துல இருந்து நினைச்சு பார்க்கும்போது அது இப்படி இருக்கே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. நீங்க சொல்ல சொல்ல. ஸோ இன்ஃபேக்ட் டைரக்டர் உட்கார்ல டப்பிங்கு, அவருடைய கோ டைரக்டர் வீர், வீர் தான் உட்காந்து அழவட்டார் என்ன. படத்துல ரொம்ப சின்ன ரோல் தான் இருக்க போதும் அப்படின்னு நினைச்சேன் நான், பிகாஸ் நிறைய ஹீரோயின்ஸ் இருக்காங்க அப்படின்னு பார்த்தா ஸ்னேஹா மேம் வாஸ் பிளேயிங் அ வெரி 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 இம்பார்ட்டன்ட் ரோல். அவ்வளோ எமோஷனல் சீன்ஸ், அவ்வளோ அழுதேன் நான் டப்பிங் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது கண்ணெல்லாம் ரெட்டா இருந்தது. வெரி வெரி எமோஷனல் சீன்ஸ். எஸ்பெஷலி ஒரு குழந்தைய காணோம்னு ஒரு அம்மா அந்த அந்த துடிச்சு போய் எங்கிற அந்த ஹாஸ்பிட்டல் சீன், ஐயோ சான்ஸே இல்லை. ஐ எம் அ மதர், ஸ்னேஹா இஸ் அ மதர், ஸோ எங்களுக்கு எல்லாம் அந்த மதர்லி ஃபீலிங் வந்துடும். ஸோ அந்த சீன் ரொம்ப நாளாக ஆக்ட் பண்ணியிருந்தாங்க ஸ்னேஹா, அது ரொம்ப ரசிச்சு பண்ணேன் நான். கொஞ்ச நேரம் ஆச்சு எனக்கு டு காம் டவுன் அந்த சீன் டப் பண்ணதுக்கு அப்புறம். ஸோ அட்ட ஸ்ட்ரெச் பண்ணோம். இன்ஃபேக்ட் நைட் டப்பிங் எனக்கு இந்தியாவில் டேனா இங்கே நைட் இல்லையா, ஸோ கண்டினியூஸாக நைட் அண்ட் டே ஒர்க் பண்ணோம் நாங்கள் இந்த ப்ராஜெக்ட். வீர் வீர் வாஸ் ரியலி கோஆப்ரேட்டிவ். நல்லவேளை எதுவும் ரீடப்பே வரல, கொஞ்சம் பயந்துட்டு இருந்தேன், ஐயோ டைரக்டர் பார்த்துட்டு ஏதாவது கரெக்ஷன் சொல்ல போறாரோன்னு, எதுவுமே வரல. ஸோ அதுவே எனக்கு ஒரு பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஓகே, ஸோ கரெக்ஷன் எதுவும் வரல, பட் கமெண்ட் வந்திருக்கோம்ல, நல்லா பண்ணிருக்கீங்க ஏதாவது சொல்லிருப்பாருல, அது ஏதாவது சொன்னாரா? ஆ சொன்னாரு, ப்ரொடக்ஷன் சைட்லயும் சொன்னாங்க, அவரும் சொன்னாங்க, டிஃபரன்ஸே தெரியல நல்ல, ஐ மீன் யூனோ தட் யூ ஹவ் டப்ட் லைலா கோசிப்ரேனுக்கும், யூனோ அந்த வேரியேஷன்ஸ் நல்லா இருக்கு, எங்களால கண்டுபிடிக்க முடியல, நல்லா இருக்கு, தேங்க்யூ. நாங்கள் கொஞ்சம் பயந்துட்டு இருந்தோம், வேற யாராவது வச்சு பண்ணலாமான்லாம் யோசிச்சோம், பட் அவுட்புட் வந்ததுக்கு அப்புறம் இட் இஸ் நைஸ், கம் அவுட் ரியலி வெல். தியேட்டர்ல பார்த்துட்டு கூட நிறைய பேர் கால் பண்ணி சொன்னாங்க, சவிதா யூ ராக்கிங் அப்படின்னு. ஓகே, சோ இப்போ வந்து இந்தியால இருந்து இல்ல மற்ற கண்ட்ரீஸ்ல இருந்து உங்களுக்கு வந்து ரிவ்யூஸ் எல்லாம் வந்திருக்கும், அதான் நீங்களா பாத்து கேட்டுருக்கீங்க, அதெல்லாம் ஓகே. சோ ஒன் திங், தளபதி சார் இந்த படத்துல அவருடைய சீன்ஸ் எல்லாம் நீங்க அட்லீஸ்ட் டப்பன் பாத்துருக்கீங்க, எப்படி இருந்துச்சு? ஐயோ ஃபர்ஸ்ட் சீனே வந்து அவர் அப்படியே சைல்டிஷா ஆக்ட் பண்ணும் போது, யூனோ யூ கான் இமேஜின்,
இப்போ விஜய் டிவில எல்லாம் பார்க்கும் போது பயங்கர சீரியஸா எல்லாம் இருக்காரு. சீனை பார்த்தோன்னே அப்படியே பிகேம் லைக் எ 25 இயர் ஓல்ட் கை அண்ட் ஹி வாஸ் ஆக்டிங் ஐ வாஸ் லைக் ஓ மை காட் சோ கியூட். சோ இல்ல அந்த சீன் பார்த்தா ஐயோ லட்டு மாதிரி இருக்கு சீன். ஸ்னேகாக்கும் அவருக்கும் இருக்க கெமிஸ்ட்ரி வாஸ் சோ கியூட். அப்படியே என்ஜாய் பண்ணி ஜாலியா பேசினேன் நானு. ரஜினிகாந்தோட ட்ரெயின்ஸ் இருக்குல்ல அவருக்கு விஜய் சார் வந்து ஏதாவது ஒரு கமெண்ட் ஐயோ நான் சென்னையில இல்லையே விஜய் இப்ப வேணா சொல்லுங்க இந்த இன்டர்வியூ பார்த்ததுக்கு அப்புறம் பிளீஸ். ஸ்னேகா படம் பார்க்கல நினைக்கிறேன். வெயிட்டிங் ஃபார் ஹர் கால் டு லைலா படத்துக்கு முன்னாடி பேசினேன். ரிலீஸ்க்கு முன்னாடி வாஸ் இன் சென்னை ப்ரமோஷனுக்காக வந்தப்போ பேசிட்டு இருந்தேன் நான். ஸோ அவங்களோட கேரக்டர் அவங்களோட சீன்ஸ் பத்திலாம் பேசிட்டு இருந்தாங்க. ஸ்னேகா ஐம் வெயிட்டிங் ஃபார் ஹர் கால் டு ஆக்சுவலி அது வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ட்ரான்ஸ்லேஷன் அந்த ட்ரெய்லர்லயே வரும் கரெக்டா. ஸ்னேகா மேமும் பேசுவாங்க, லைலா மேமும் பேசுவாங்க, பக்கத்து பக்கத்துல தான் இருப்பாங்க. அவங்களை வந்து அவங்க செக் பண்ணிட்டு பேசும்போது அது வந்து பேக் டு பேக் அந்த வாய்ஸ் சேஞ்ச் மாடுலேஷன் அந்த ட்ரான்ஸ்மிஷன் தட் வாஸ் பியூட்டிஃபுல். அண்ட் நீங்க தான் ரெண்டு பேருக்கு குரல் கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிறது எனக்கு சத்தியமாவே தெரியல, யாருக்குமே தெரியாது. அப்கோர்ஸ் நீங்க சொல்லி இல்ல அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்னு தெரியுது மாடுலேஷன் எப்படி அது மாதிரி கொடுக்குறீங்க மேம். அண்ட் வி வாண்டட் யூ டு ஸ்பீக் போத் ஆஃப் யுவர் வாய்ஸ் ரைட் நவ் லைவ்ல. ஒன்னும் டென்ஷன் ஆகாத, எனக்கு குழந்தைய பத்தி டென்ஷன் இல்ல, காந்திய நினைச்சதான் டென்ஷனா இருக்கு. இப்பெல்லாம் அலூஃபா சுத்திட்டு இருக்காரு, வீட்டுக்கும் டைமுக்கு வரதில்ல, ஏதாவது பொண்ணோட தொடர்பு இருக்கும்னு கொஞ்சம் சந்தேகமா இருக்கு. அவங்கதான் பேசிட்டாங்க அவங்கதான் பேசிட்டாங்க அப்படின்னு நான் நினைச்சேன். அந்த படம் பார்க்கும் போது தெரியவே இல்ல மேம். Thank you. Seriously? Thank you for the compliment. Thank you. That's all. அதாவது இப்போ நாங்களாம் வந்து ஆங்கரா இருக்கும்போது இந்த வாய்ஸ்க்கு வந்து நம்ம முக்கியம் யாரு பேசிருக்காங்க அப்படிங்கறது நம்ம கேட்போம், உன்னிப்பா கேட்போம். பட் ஒரே ஆளுதான் இவங்க ரெண்டு பேருக்குமே இந்த மாதிரி வாய்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது சீரியஸ்லி ஓகே மேம். இப்போ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி அவங்க எல்லாம் என்ன சொன்னாங்க? டைரக்டருக்கு எவ்வளோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் வந்திருக்குன்னு எனக்கு தெரியல, ஆனா எனக்கு காலையில இருந்து போன்ல வந்துகிட்டே இருக்கு. வெரி நைஸ் வெரி நைஸ். ஸோ உங்களுடைய நீங்க வந்து நிறைய கொடுத்துருவீங்க, நிறைய வாய்ஸ் கொடுத்துருவீங்க, நிறைய பேர் கொடுத்துருவீங்க. உங்களுக்கு வந்து ரொம்பவே மெமரபிளான இப்போ வரைக்கும் நீங்க வந்து இந்த ஒரு விஷயம் வந்து எடுத்துக்கிட்டே பாத்தீங்கன்னா ஒரு நல்ல மெமரி அப்படின்னா அது என்னவா இருக்கும், அது யாரோட வாய்ஸ் ஆகும், அது என்ன பண்ணிக்கா இருக்கும்? லவ் டுடே. ஓகே. That is how memorable the movie. It was a big break on the movie. The voice recognize பண்ணல அப்படினு சொன்ன ஒரு film. So voice recognize பண்ணலனா தான் எனக்கு compliment. கண்டுபிடிச்சிட்டாங்க அது compliment இல்ல. Correct very true. ஏதோ ஒரு சின்ன dialogue மேம். Love today வா. ஆமா. படிஞ்சு வரைக்கோ, விபூதி வச்சுக்கோ, தாடியை ட்ரிம் பண்ணிக்கோ, ஷேவ் பண்ணிக்கோ, ஷர்ட் அயின் பண்ணிக்கோ, நீட்டா அயின் பண்ணிக்கோ, அவ்வளவுதான்டா. நீ தான்டா மாப்பிள்ளை, இதை யாராலயோ தடுக்க முடியாதுடா. சோ இவானா அவங்க பேசிருக்காங்க அந்த டைலாக்ல, இப்ப நீங்க பேசி காமிச்சீங்க அது வந்து நீங்க அப்படியே இவானாவே நீங்க மாறிக்கிற மாதிரிதான் எனக்கு தோணுச்சு. இல்ல அவங்களுடைய அவங்களுடைய வந்து உருவத்தை வந்து எனக்கு அப்படியே கண்மலை வந்து எடுத்துட்டீங்க, கண்மலை வந்து எடுத்தீங்க அப்படிங்கிறது வந்துச்சு. சோ நைஸ், ரியலி நைஸ், சீரியஸ்லி. அது இன்ன வரைக்கும் வேற லெவல். என்னோட ஒர்க் 9 to 9 ஜாப்லாம் கிடையாது.
எவ்வளவு நேரம் த்ரோட் கோஆப்ரேட் பண்ணுதோ அவ்வளவு நேரம் தான். சோ இட் வில் பி 4 hours 5 hours அன்லெஸ் நேரத்தில் எனக்கே ஒர்க் பண்ணணும் அப்படின்னா தான் ஐ கோ 9 hours 10 hours நான் ஸ்டாப் அப்படி போவேன். ஸோ இதெல்லாம் ரொம்ப ஃபிளெக்சிபிள், ஜாலியான ப்ரொஃபஷன் அண்ட் ஐ என்ஜாய் டூயிங் இட். Wonderful, wonderful. நீங்க வந்து கண்டிப்பா திரையில பாத்துருப்பீங்க தளபதி வெர்சஸ் இளைய தளபதி. எஸ் உங்களுக்கு வந்து யார் ரொம்ப பிடிக்கும்? எனக்கு தளபதி, ஏன்னா தளபதி பேருக்கு தானே நான் பேசியிருக்கேன். நீங்க பார்க்கும் போது, அதாவது இந்த படத்தை வந்து டப்பிங்ல உங்க கண்களால அந்த அந்த ஒரு டப்பிங் ஒரு ஐஸ்ல பார்க்கும் போது நீங்க என்ன நினைச்சீங்க, இந்த மூவி வந்து எந்த மாதிரி ஒரு மூவியா இருக்கும், எப்படி வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு அவுட்லைன் உங்களுக்கு தெரிஞ்சுச்சா அப்போ கண்டுபிடிக்க முடிஞ்சு? ஃபுல் மூவி என்னால பார்க்க முடியாது, யூஸ்வலி காமிக்க மாட்டாங்க பிக் ப்ராஜெக்ட் பிக் பட்ஜெட் மூவிஸ்லாம், விஜய் ஃபிலிம் எஸ்பெஷலி. பட் எந்தெந்த சீன்ல நான் பேசுற ஆர்டிஸ்ட் இருக்காங்களோ அந்த சீன்ஸ் எல்லாமே பார்த்துடுவேன் நான். ஸோ மத்த ஹீரோயின்ஸ்க்கு எவ்வளவு ஒர்க் இருக்குன்னு தெரியல, ஆனா நான் பேசின கேரக்டர்ஸ்க்கு வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரோல்ங்கிறது மட்டும் எனக்கு புரிஞ்சுது. பிகாஸ் வெரி வெரி குட் சீன்ஸ், இமோஷனல் சீன்ஸ், இம்பார்ட்டன்ட் ரோல் அப்படிங்கறதுனால நிறைய சீன்ஸ் பார்த்தேன் நான். பார்த்ததுலேருந்து க்யூட் சீன்ஸ் இருக்கு, ரொம்ப சிம்பத்திக் பேத்தட்டிக் சீன்ஸ் இருக்கு, ஆக்ஷன் சீன்ஸ் இருக்கு. ஸோ ஒரு குட் ஃபிலிம்க்கு தேவையான இதெல்லாமே இருக்கு. ஸோ இட்ஸ் கோன் பி அ கமர்ஷியல் மூவி, ஒரு என்டர்டெயின்மெண்ட் மாஸ் மூவி இப்படின்னு நினைச்சேன் நான். அதே மாதிரியே வந்து இப்போ ரிப்போர்ட் வந்தோடனே லைக் ஓகே மை ஜட்மெண்ட் இஸ் நாட் பேட். அப்சல்யூட்லி ட்ரூ மேம், எல்லாமே இருக்கு, பக்கா கமர்ஷியல் மாஸ் என்டர்டெய்னர். ஓகேயா, நீங்க பாருங்க, பார்த்துட்டு நீங்களும் சொல்லுங்க. அண்ட் மக்கள் வந்து பாத்தீங்கன்னா உங்களை என்ஜாய் பண்ணிப்பாங்க உங்க வாய்ஸ் கேட்டு. ஓகே, ஸோ மேலும் நிறைய பெரிய பெரிய மூவிஸ் நீங்க பண்ணணும் அப்படின்னு சொல்லி நாங்க வாழ்த்துக்கள் இந்தியா கிளட்ஸ்ல இருந்து. தேங்க்யூ மேம், தேங்க்யூ வெரி மச் ஃபார் யுவர் டைம் அண்ட் தேங்க்யூ வெரி மச் ஃபார் யுவர் பிரசன்ஸ். மற்றும் ஜெயச்சந்திரன் கோல்டன் டைமண்ட்.